மாவட்டம் நாங்குநேரியில் வசித்து வரும் அம்பிகாபதியின் மகன் சின்னதுரை வள்ளியூரில் உள்ள கண்கார்டிகா மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வருகிறார். கடுமையான ஏழ்மையிலும் கல்வி ஒன்றுதான் உற்ற துணை என்று நன்றாக படித்து வரும் மாணவன் சின்னதுரை. திடீர் என்று 10 நாட்கள் பள்ளிக்கு செல்லாத சின்னதுரை தன்னை வேறு பள்ளிக்கு சேர்த்து விடுங்கள், இல்லையெனில் கடைக்கு வேலைக்கு போகிறேன் என பெற்றோரிடம் தெரிவித்துள்ளான். இதனை கேள்விப்பட்ட தலைமை ஆசிரியை மற்றும் பிற ஆசிரியர்கள் ஏன் இவ்வாறு கூறுகிறான் என விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது. அவன் வந்து 15 நாள் பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தான் வீட்டில். இந்த இதுக்குன்னு கேட்டேன் அவங்ககிட்ட, அதெல்லாம் உண்மையை சொன்னான். மறுநாள் டீச்சர்கிட்ட பேசி நாங்கள் கொண்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்தேன். 9 மணிக்கு 9 புதன்கிழமை 9 ஸ்கூலில் கொண்டு என் பையனை கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். தன்னுடன் படித்து வந்த செல்வ ரமேஷ், சுப்பையா ஆகிய இருவரும் தன்னை சாதி ரீதியாகவும் ஆபாசமாகவும் இடிப்புப்படுத்தி பேசுவதாகவும், பணத்தையும் பிடுங்கிக் கொள்வதாகவும், சிகரெட் வாங்கி வர சொல்லி துன்புறுத்துவதாகவும் கூறியுள்ளார். மேலும் தேர்வில் சின்னதுரை எழுதுகின்ற விடைத்தாள்களை வாங்கி காப்பி அடிப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதனை கேட்டு 2 ஆசிரியர்களும் என்ன நடந்தது என்பதை எழுதி கொடுத்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூற சின்னதுரையும் எழுதி கொடுத்திருக்கிறார். தங்கள் மீது நடவடிக்கை எடுக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்த செல்வ ரமேஷ், சுப்பையா மற்றும் சுரேஷ்வானு ஆகியோர் இரவு நேரத்தில் சின்னதுரையின் வீடு புகுந்து அறிவாளால் சரமாரியாக சின்னதுரை மற்றும் அவரது தங்கை 13 நிரம்பிய சந்திரா செல்வியை தாக்கியுள்ளனர். நைட்டு 10 இந்த 3 வந்தாங்க. வந்து அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கெட்ட வார்த்தை போட்டு ஏசிட்டு அப்புறம் நீ சாவுன்னு சொல்லிட்டு அருவா வச்சு ஃபர்ஸ்ட் சுப்பா ஓங்கிட்டு காலில் வெட்டினான். வெட்டினோன்னு அண்ணன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சோன்னே அங்கே முக்கில் நானும் அண்ணன் போயிட்டு இருந்தோமா. அப்புறம் அந்த சுரேஷ் வானுங்கிற வந்து அண்ணனை கதையில் காலில் வெட்டிட்டு இருந்தானோ. அப்புறம் இந்த கழுத்தில் வெட்ட வருஷம் நான் பிடிச்சிட்டேன். பிடிச்சோன்னே என் கையில் பட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஊரில் இருக்கவங்க எல்லோரும் கத்துனேன். அதுக்கப்புறம் ஊரில் இருக்கவங்க எல்லோரும் வந்தாங்க. 3 ஓட்டாங்க பயந்து. 2 எலும்புகளும் அரிவாளால் வெட்டப்பட்டு நொறுக்கப்பட்டு தோள்பட்டையிலும் கால் தொடையிலும் வெட்டப்பட்டு கதறி இருக்கிறான் சின்னதுரை. இந்த சம்பவத்தின் பேரதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு சின்னதுரையின் தாத்தா இறந்துவிட்டார் என்பதுதான் பெரும் சோகம். படிக்க பள்ளிக்கு அனுப்பினால் வீடேறி வெட்டுவேன் என்கிறது சாதி ஆதிக்கம். அப்போ என்ன பண்ணணும்னா, இவர்களுக்கு ஒரு அரசு இந்த முறையாவது ஒரு சிறப்பான ப்ராசிக்யூஷனை கொடுக்கணும். அந்த பிள்ளைங்க தண்டிக்கப்படணும். இந்த மாதிரி வன்கொடுமை வழக்கில் அவன் 15 மேலே இருந்தாலே அவனை வந்து அடல்ட்டாக தான் வந்து அவங்க டீல் பண்ணணும். சிறார் சட்டத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வரக்கூடாது. அரசு பள்ளிக்கூடங்களில் இவர்களுக்கான பாதுகாப்பை இது இப்போ சின்னதுரைக்கான பாதுகாப்புன்றது எல்லா பிள்ளைகளுக்குமான பாதுகாப்பு தான் சின்னதுரைக்கான பாதுகாப்பு. அதுதான் சின்னதுரைக்கான நியாயம். அப்போது கவுன்சிலிங் தரணும், பணம் கொடுக்கணும், பாதுகாப்பை கொடுக்கணும். முதல்வர் போய் சின்னதுரையை பார்க்கணும். மணிக்கட்டு கயிறிலும் சமூக வலைதளத்திலும் திரைப்பட வசனங்களிலும் இருந்த சாதியம் இன்று பள்ளியின் படிகட்டுகளிலும் ஏறியிருக்கிறது. சின்னதுரை வீட்டில் கதவில், புத்தகத்தில், பாத்திரத்தில், படிப்பில் என படிந்திருக்கக்கூடிய இரத்த வீச்சு எல்லாமே மனிதம் வீழ்ந்து இருப்பதை அம்பலப்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு வருஷமும் ஜாதி ரீதியாக மாணவர் மோதி கொண்டு காயமடைவது 40-45 சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ தமிழ்நாடு முழுவதும் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, இந்த மாதிரியான கட்டுப்பாடை விதிக்கணும். சாதி திவேசமோ சாதி கயிறோ கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா டீச்சர் கொடுக்கணும். அது மட்டுமே இல்லை, இதை கண்காணிப்பதற்கான ஒரு மெக்கானிசம் தேவை. ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லையும் இந்த மாதிரியான ஜாதி ரீதியான புகார் வந்துச்சுன்னா அதுக்கு கிரிவன்ஸ் கமிட்டி ஒன்று தேவைப்படுதுன்றது நாங்கள் வலியுறுத்துவோம். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.